ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே, இது ஆடி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக கும்பம் ராசி நேர்களுக்கு உண்டான பலன்கள் இது. கும்பராசி நேர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் இருந்து கொண்டு வித் கேது, அதாவது கேதுவும் சனியும் ஒன்றாக இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எப்பொழுதுமே ராசிநாதன் 3, 6, 11 உட்காரலாம், 10 கூட உட்காரலாம். ஏன்னா 3, 6, 10, 11 என்பது உபஜய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், பலமான இடம் என்று பொருள். அதில் போய் உங்கள் ராசிநாதன் சனி கிரகம் பொதுவாகவே 11 இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த பலம், சுய பலம் சற்று அதிகப்படுகின்ற மாதமாக இது தெரிய வரும். என்னால் முடியுமா, இது எனக்கு தகுதியா, நான் ஏன் இதை செய்யணும், இதெல்லாம் தேவையா என்றெல்லாம் ஒரு விஷயத்தில் ஒதுங்கி இருந்த நீங்கள், விடவே மாட்டேன், செஞ்சே காட்டுவேன், நான் என்ன இதில் என்ன சோட அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன உத்வேகத்தோடு செயல்பட்டு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தை நிரூபித்து காட்டி சபைகளிலும் ஒர்க் பண்ணுற இடங்களிலும் எல்லோருக்கும் மத்தியிலும் ஒரு நல்ல பெயர் புகழ் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். அதுபோல் 5 இடத்திலே சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு இணக்கமான போக்குகள் ஏற்படும். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு குறிப்பிட்ட அளவிற்கு நல்ல புது சந்தோஷங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய 2 பாவாதிபதி குரு பகவான் 10 இடத்தில் இருக்கிறார். 10 இடத்துல குரு போகிறதுங்கிறது பொதுவாகவே பரமகுரு, 10 வர பதவிகள் பறிபோகும் என்றெல்லாம் சொல்கிறது உண்டு. அதனால் அதீத உத்வேகத்தோடு செயல்பட்டு பதவிக்கு கேடு வச்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் உங்கள் எல்லை அறிந்து உழைக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு சத்திய வாக்கா இந்த வாரம், இந்த மாதத்தில் மனசில் வச்சுக்கோங்க. அதுபோல் கும்பத்திற்கு 9 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் பாக்யாதிபதி, அதே நேரத்தில் அவர் தான் பாதகாதிபதி. இருந்தாலும் இந்த சுக்கரனை பொறுத்தளவு 5 இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்படுவது என்பது இளைஞர்களுக்கு குதூகூலத்தையும் ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஒரு சகல விதத்திலையும் ஒரு தெளிவான, ஒரு வேகமான, ஒரு கலகலப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிதானமாக கடைபிடித்து அதை பயன்படுத்தி வெற்றி பெற்று மகிழுங்கள். 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் 6 மறைகிறார். தன் ஸ்தானத்திற்கு 12 இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட இந்த அமைப்பும் கூட இந்த உங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையை கொடுக்காது. காரணம், சூரியன் 6 இடத்தில் இருப்பது கூட சிறப்பு தான். அந்த அடிப்படையில் தெய்வ அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விதண்டாவாத போக்குகளெல்லாம் மறைந்து உற்சாகமான வாழ்க்கை தோற்றங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற நிகழ்வெல்லாம் இந்த மாதத்து செய்திகளிலே நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் 6 இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், அவர் வேகமாக சுழல்கிற கிரகமாக இருந்தாலும் 6 இடத்துல போய் சூரியன் இருக்கிற காரணத்தால் புதிய தொழில் துவங்குவதற்கும் புதிய உற்பத்தி செய்யக்கூடிய புதிய விதத்தில் உங்கள் வாழ்க்கையை பண வரவுகளுக்காக மாற்றங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மிக பிரமாதமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தெரிய வரும். 6 இடத்துல கிரகங்கள் இருப்பது உழைப்புக்குண்டான வழியை காட்டக்கூடியது. 10 பாவாதிபதியும் 6 இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதை விட செய்வதில் இரட்டிப்பு ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த மாதத்திலே சற்று உற்று கவனித்து செயல்பட்டால் எந்த தோல்விகளும் இல்லாமல் நன்மைகள் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. அடிப்படை ஜாதகத்திலையும் தசாபுக்திகள் ஒழுங்காக இருந்துருச்சுன்னா இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகளை செய்ய வரும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். மீண்டும் நாம் அடுத்த மாதத்து செய்திகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.